காங்கிரஸின் வீழ்ச்சிக்கு யார் தான் காரணம் சார் காங்கிரஸ் பலவீனம் அடைவது தேசத்திற்கு நல்லதல்ல இந்திரா காந்தி இப்ப என்ன பண்ணாங்கன்னா மாநிலத்தில் இருக்கிற தலைவர் எல்லாம் வலுப்பெற்ற தலைவர்களாக இருக்க அவர் விரும்பவில்லை தேசிய அளவில் ஒன் ஒன் லீடர்ஷிப் மக்கள் தான் எடுத்துக்கிட்டாங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்திருக்கலாமே வரலையே ஆக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது யதார்த்த க களம் இல்லை அவர் யாத்திரை போனதே ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ் உடைய அடையாளத்துல தான் போறாரு போறாரு அதை விரும்பல காங்கிரஸ் அதை தடுத்தது காங்கிரஸ் காங்கிரசை நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்களா குலாம் நபி ஆசாத் தாரிக் அன்வர் மோதிலால் ஓரா அப்படின்னா அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்ல எல்லாரும் ஒன்று எதுவும் எடுக்கல அதே தலைவர் நீடிக்கணும் என்கிற வலியுறுத்தலும் இல்ல அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போச்சு கட்சி

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விளாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பா கிருஷ்ணன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு பாக்கி சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நாம இன்னைக்கு பேச போகிறது வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றி தான் கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு காலம் மிக்க ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்ட கட்சி ஆனால் தொடர்ந்து சமீப காலமாகவே காங்கிரசனுடைய சரிவுகள் பல மாநிலங்களில் தொடங்கி நடந்துட்டு தான் இருக்குது அந்த கட்சி தலைவர்களே உணர்ந்துட்டாங்க போல தான் சரி தெரியுது சார் ஏற்கனவே தலைமைக்கு எதிராக ஒரு இருபத்தி மூணு தலைவர்கள் வந்து கடிதம் எழுதினது அதற்கு பிறகு கபில் சிப்பில் போன்றவர்கள்லாம் ட்விட் போட்டது இப்போ அதனுடைய நீழ்ச்சியாக குலாம் நபி ஆசாத் அவர் ஒரு மூத்த தலைவர் அவர் சொல்கிறாரு காங்கிரஸ் தலைவர்கள் மக்களோடு இருக்கிற தொடர்பையே வந்து இழந்துட்டாங்க கான்டாக்டே கிடையாது சீட்டை வாங்கினதும் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அந்த கட்சி தலைவர்களே உணர்ந்துட்டாங்களா காங்கிரஸின் வீழ்ச்சிக்கு யார் தான் காரணம் சார் காங்கிரஸ் வீழ்ச்சிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய தலைவர்கள் அப்படி தான் சொல்லணும் உண்மையில் பார்த்தா விடுதலை போராட்டத்து காலத்திலே மகாத்மா காந்திக்கு பிறகு ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு காங்கிரஸை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றினவர் மகாத்மா காந்தி அதுக்கு முன்னாடி ஒரு எலையீட்டு கும் தலைமையிலேருந்து இருந்தது காங்கிரஸினுடைய தேசிய போராட்டம் விடுதலைக்கு இந்திய விடுதலைக்கான போராட்டங்கள் காலங்காலமாக நடந்துடுது பாரம்பரியமிக்க கட்சி அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை வரேன் இன்றைய சூழலில் காங்கிரஸ் பலவீனம் அடைவது தேசத்திற்கு நல்லதல்ல ஏனென்றால் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வலுப்பெற்று வருகிறது அது நல்லது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சி வலுவாகவும் இன்னொரு கட்சி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் யதார்த்தமான தேவையான ஜனநாயக நாட்டுக்கு முக்கியமான அம்சமாகும் அப்போது பிஜேபி வளர்ச்சியாக பெற்று இருக்கிற போது அதுக்கு ஈடுகொடுக்கிற ஒரு கட்சியாக இருக்க வேண்டிய தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி அது பலவீனம் அடைவது நாட்டுக்கு நல்லதல்ல என்பது என்னுடைய உணர்வை பதி பதிவு செய்து கொள்ளுது அதுக்கப்புறம் காங்கிரஸ் பற்றிய நமக்கு பிரிதல் புரிதல் விமர்சனம் எல்லாம் இருக்குது இப்போ இன்றைய சூழலில் காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி தலைமையில் ஒன்றிணைந்தாலும் மகாத்மா காந்தி எந்த பொறுப்பையும் விரும்பவில்லை அதை நல்லா கவனிக்கணும் அப்போது பார்த்திங்கன்னா கூட அப்துல் கலாம் ஆசாத் முகமது அலி ஜிந்தா கூட அப்புறம் வந்து லோகமானிய திலகர் தாதாபாய் நௌரோஜி கோபாலகிருஷ்ண கோகலே பட்டம் பட்டாபி ஐயா பின்னாடி வந்திருக்கார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாருமே தலைவர்களாக இருந்திருக்காங்க அப்போ மோதிலால் நேருடைய தியாகத்தை பார்த்து வியந்து நெகிழ்ந்து போன மகாத்மா காந்தி இவர் தான் சரியான தலைவராக இருப்பார்னு மோதிலால் நேரு இருந்திருக்காங்க எல்லாருமே இருந்திருக்காங்க எல்லா தலைவர்களுமே மக்களோடு நெருங்கி பழங்கி இருக்கிறார்கள் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மகாத்மா காந்தி எப்படி மக்களோடு மக்களாக மக்கள் தலைவராக இருந்தாரோ அதே வழியை பின்பற்றி மக்கள் தலைவர்களாக இவர்களெல்லாம் எழுந்த காரணத்தினால அது வலுப்பெற்று காங்கிரஸ் இயக்கம் ஒரு பேரியக்கமாக இயக்கமாக இருந்தது விடுதலை போராட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு விடுதலையே வாங்கி கொடுத்த பேர் இயக்கமாக இருந்தது இல்லை வரலாற்றில் தெரிந்த உண்மைகள் ஆனால் விடுதலை போராட்டத்துக்கு பிறகு கூட மகாத்மா காந்தியினுடைய விருப்பத்தின் பேரில் மகாத் ஜவஹர்லால் நேரு பிரதமரானார் ஜவஹர்லால் நேரு பரந்த மனப்பான்மை உள்ளவர் அவர் நாட்டுக்கு தலைவராக இருந்தார் கட்சிக்கு தலைவரால் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ரெட்டி கார் காமராஜர் லால்பகாசாதர் கூட தலைமையா இருந்திருக்காரு எல்லா கட்சி தலைவர்களுமே மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள் கட்சி தலைமையை ஏற்று நடத்தியிருக்கிறார்கள் அப்போ நேரு அல்லது நேரு குடும்பத்தினர் ஆட்சிக்கு தலைமை அந்த அந்த ஃபார்முலா எடுத்துப்போம் நேரு நாட்டுக்கு தலைவர் கட்சிக்கு தலைவர் இன்னொருவர் அசோக் மேத்தா இன்னும் பல பேர் சஞ்சீவ் நிஜலிங்கப்பா போன்றவர்கள்லாம் தலைவர்களாக இருந்திருக்காங்க அப்ப இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக போச்சு மூத்த தலைவர்கள் கட்சியை வழி நடத்துவார்கள் அந்த கட்சியின் ஆலோசனையின் பேரில் ஆட்சி நடக்கும் ஆட்சிக்கு ஒரு துடிப்புள்ள தலைவராக நேரு இந்த இந்த ஃபார்முலா அழகாக போயிட்டு இருந்ததுனால மாநிலங்களிலுமே கட்சி வலுவாக ஒலுவாக்கிருந்தது இல்லை அந்த ஃபார்முலாவில் இன்னைக்கு என்ன மாறி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் எல்லாமே மாறிவிட்டது குடும்பம் தான் கட்சியை நடத்துகிறாங்க தேசிய தலைமையும் உறுதியாக இல்லை மாநில அளவிலும் தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை என்பது தான் ஏன் நேருக்கு காரணமாக சொல்கிறன்னா நேரு காலத்தில் நேரு வந்து பிரதமராக இருப்பார் மொராஜி தேசாய் குஜராத் பாம்பே சீப் அமிர்த கட்சி தலைவராக இருப்பார் நிஜலிங்கா நிஜலிங்கப்பா வீரேந்திர பட்டேல் கர்நாடகத்தில் இருப்பார் சஞ்சீவ் ரெட்டி ஆந்திராவில் இருப்பார் காமராஜர் தமிழ்நாட்டில் இருப்பார் இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலுமே பிரியரஞ்சன் தாஸ் மூர்ஜி பின்னாடி வந்திருக்காங்கல்ல எல்லா மாநிலத்திலையும் ஒரு வலுப்பெற்ற தலைவர்கள் காங்கிரஸ் நடத்துவார்கள் தேசியோட நேரு இருப்பார் விடுதல் போராட்டத்துக்கு இருந்தே இந்த நிலைமை இருந்தது இது விடுதல் போராட்ட போருக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் இதே நிலை நீடிச்சது இது எப்போ சரிவு ஏற்பட்டது என்று நான் கருதுகிறேன் என்றால் இந்திரா காந்தி காலத்திலிருந்து ஏற்பட்டது இந்திரா காந்தி எப்போ என்ன பண்ணாங்கன்னா மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் வலுப்பெற்ற தலைவர்களாக இருக்க அவர் விரும்பவில்லை தேசிய அளவில் ஒன்மேன் ஒன் ஒன் உமன் லீடர்ஷிப் என்ற லெவலில் கொண்டு வந்தாங்க அது இப்போ அப்போதான் ஒரு சரிவை எதிர்ப்பு எதிர்கொண்டது எண்பத்தி ரெண்டில் இந்திய அளவில் வந்து மாநில கட்சிகள் வலுப்பெறுவது எப்போதுன்னா பஞ்சாபில் அகாலி தளம் தமிழ்நாட்டில் திராவிடம் முன்னேற்ற கழகம் அதையடுத்து ஆந்திரப்பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் இதுக்கு முன்னாடி எல்லா மாநிலத்திலேயும் காங்கிரஸ் வலுப்பெற்றது தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு நிலைமை வேறு அப்போது அண்ணா என்ற பெருந்தலைவர் காரணமும் தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் மேலே ஏகப்பட்ட புகார்கள் காரணம் இந்திய எதிர்ப்பு இந்தி திணிப்பு ஒரு காரணம் அரிசி தட்டுப்பாடு ஒரு காரணம் மாநில உணர்வை மதிக்காத ஒரு காரணம் இது மாதிரி பல காரணங்கள் தமிழ்நாடு வந்து முதல் முறையாக மாநில கட்சிக்கு வெயில போச்சு அது இன்னும் மாறவே இல்லை பஞ்சாபில் கூட அப்பப்போ அகாலிதள் இருந்தாங்களோ பின்னாடி வந்து காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கு பஞ்சாபில் ஆட்சி தலைமை மட்டுமல்ல மாநிலத்தை மாநிலங்களை ஆளுகிற காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருக்காங்கள அவர்களுமே ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு சூழல்களை

அரசியலில் அறிமுகப்படுத்துவோம் எப்பவுமே ஒரு தலைவர் இருந்தால் அவங்க யாரை மறைமுகமாக அடையாளப்படுத்துகிறாரோ நேரடியாக கூட வேண்டியது மறைமுகமாக இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் தமிழ்நாட்டில் அவருடைய மனைவியானை வி என் ஜானகி பெற முடியவில்லை ஆனால் அவரோடு திரைப்படங்களில் நடித்த ஜெயலலிதா அம்மையார் வந்து கட்சியில் வலுப்பெற்ற தலைவராக பிற்காலத்தில் ஒரு புரட்சி தலை அடையாளம் காட்டப்பட்டது ஏனென்றால் எம்ஜிஆர் இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தினர் கட்சியில் ஈடுபடக்கூடாது என்றே உத்தரவு பட்டார் சரி ஆனால் ஜெயலலிதாவை கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கு சத்துணவு திட்ட குழு தலைவராக்கினார் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக அறிமுகப்படுத்திட்டார் எனக்கு அப்புறம் இந்த அம்மா தான் லீடர் அப்படிங்கிறத மறைமுகமாக உணர்த்திட்டார் அதையினால் அந்த கட்சி வந்து அவங்க கழுகி அழகாக போயிடுச்சு இதே போல் நேரு இருக்கும்போது இந்திரா காந்தியை அறிமுகப்படுத்தினார் இந்திரா காந்தி இருந்தபோது தன்னுடைய ரெண்டாவது மகன் சஞ்சய் காந்தியை அறிமுகப்படுத்தினார் துரதிருஷ்டவசமாக சஞ்சய் காந்தி விமான விபத்தில் இறந்து போனார் அதே மக்களவை தொகுதியில் ராஜீவ்காந்தியை போட்டியிட செய்து வெற்றி பெற செய்தார் எம்பி ஆனார் ராஜீவ்காந்தி அவரும் பொதுச் செயலாளரான கட்சி தலைவர் இந்திரா காந்தி கட்சியினோ பொதுச் செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக காந்தி இருந்தார் ராஜீவ்காந்தி அறிமுகப்படுத்தப்பட்டார் அதே இந்திரா காந்தி மறைந்த உடனே திடீரென்று மறை சுட்டுக் கொல்லப்பட்ட இறந்த காரணத்தினால உடனடியாக நாடும் கட்சியும் ராஜீவ் காந்தியை தலைமை ஏற்றுக்கொண்டது ஆனால் ராஜீவ் இருக்கும் போது தன்னுடைய மகன் ராகுல் காந்தியையோ தன்னுடைய மகள் பிரியங்கா காந்தியையோ தன்னுடைய மனைவி சோனியா காந்தியோ அரசியலில் எந்த கட்டத்திலும் அறிமுகப்படுத்தவில்லை சரி ஆனா சோனியா காந்தி பிரதமர் வேட்பாளரா சொல்லி ஒரு வெற்றி கூட அவங்க பெற்றிருக்காங்கல்ல மன்மோகன் சிங்கை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அது ரெண்டாயிரத்தி நாலுல நாலுல அதுதான் சொல்றேன் ஆனா மக்கள் நம்பி இருக்காங்கல்ல ஏத்துக்கிட்டு இருக்காங்கல்ல காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஆற்றல் நாட்டு தேவை இருக்கு ஆனா மக்கள் ஏ மக்கள் ஏற்றுக்கொண்டார் அரசியல் கட்சிகள் யாருமே ஏற்க ஏற்றுக்கொள்ளவில்லை சரி அப்படியே மற்ற மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா மக்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்களே ரெண்டாயிரத்தி அந்த அம்மா ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்திருக்கலாமே வரலையே ஆக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது யதார்த்த க களம் இல்லை இந்த களத்தில் யதார்த்தமாக தனக்கு ஆதரவு இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஏல நாலு எலெக்ஷன்ல வேணால் முலாயம் சிங் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் சோனியா பிரைம் மினிஸ்டராக வரக்கூடாதுன்னு சொன்னார் முரண்டு பிடித்தார் நிச்சயமாக தெரியும் கூட்டணி கட்சிகள் அப்போ கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தேவைப்பட்டது இருந்தாலும் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க ஆனாலும் மன்மோகன் சிங் யாருடைய பொப்பட்டுன்னு நாம் தவறது அப்படி சொல்லக்கூடாது பொதுவெளியில் இருந்தாலும் கூட மன்மோகன் சிங் என்பவர் திறம்பட சிறந்த நிர்வாகி ஊழலற்றவர் நல்ல மனிதர் பண்பாளர் இருந்தால் கூட அவர் எல்லாத்துக்குமே சோனியாவை கேட்டு செயல்படுகிறார் என்று ஒரு புகார் உண்டு விமர்சனங்கள் உண்டு எதிர்கட்சிகள்லாம் ஆகையினால மன்மோகன் சிங்கு மேலே அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட சோனியா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் என்றார் ஒரு திருப்தியோடு இருந்தார்கள் என்று நினைக்கிறார் ஆனால் மக்கள் நேரடியாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனுடைய அடையாளம் தான் தேர்தல் களத்துல இன்னைக்கு காங்கிரஸை புறக்கணிக்கிறாங்க தோற்கடிக்கிறாங்க மக்கள் அப்படின்னா அதற்கு தலைமை இல்லாததுதான் பிரச்சனையா தலைமை மற்றும் தலைமைகள் ஏன் அப்படின்னு சொல்றாங்க என்ன வித்தியாசம்னா தலைமை என்பது தேசிய அளவில் தலைமைகள் இல்லாமையும் மாநிலங்களில் அவ ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில காங்கிரஸ் கமிட்டிகளுடைய தலைவர்களும் நிரந்தரமாக இருப்பதில்லை மாநில காங்கிரஸ் முதலமைச்சர்களும் நிரந்தரமாக இருப்பதில்லை என்கிற ஒரு துரதிஷ நிலைமை காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலும் ஏற்பட்டது ஏற்பட்டது அதனுடைய விளைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முதல் முறையாக புதிதாக தொடங்கப்பட்ட தெலுங்கு தேசம் ஸ்வீப் பண்ணி வந்துருச்சு மகத்தான வெற்றி அடைஞ்சுது காங்கிரஸ் கட்சி ஏன் நான் சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி மூன்று வரையில் நாலு சிஎம் வந்திருக்காங்க ரெண்டு ஆண்டுகளில் அப்போ ஒரு மாநிலத்தில் நிரந்தரமாக முதலமைச்சர்கள் காங்கிரஸை கட்சியை சார்ந்த முதலமைச்சர்களில் இல்லை என்ற ஏக்கமும் கோபமும் ஆந்திர மக்களுக்கு ஏற்பட்டது இதே காலகட்டத்தில் கர்நாடகாவில் பத்து எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து ராமகிருஷ்ணா கிட்டே இருந்திருக்காரு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து எட்டு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காரு ஆக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும்போது நம்ம நாட்டில் நம்ம இது இல்லையே அப்போ மாநில கட்சிகள் இனிமேல் யாராவது வந்து அவர் தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் என் டி ராமராவ் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கி ஆத் அவர் முன்னெடுத்த வார்த்தை தெலுங்குல ஆத்ம கௌரவமு சுயமரியாதை என்ற சொல்லை சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் மகத்தான வெற்றி அடைஞ்சு தெலுங்கு தேசம் வந்துடுச்சு இனிமேல் காங்கிரஸ் பிரதேச பிரதேசத்தில் தலையெடுக்கார் ஏனென்றால் தெலுங்கு தேசத்தை விட்டால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான கட்சி அல்லது இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டில் திமுக விட்ட அதிமுக அதிமுக விட்ட திமுக சரி இந்த நிலைமை அங்கே வந்தாச்சு ஒய்எஸ்ஆர் ரெட்டி அகால மரணம் உடனே துக்கத்தினால எப்படி எம்ஜிஆர் இறந்தபோது பல பேர் தீக்குளித்தார்கள் அதே போல் அங்கே துயரத்தின் காரணமாக நூ நூறு பேர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து செத்து போயிட்டாங்க ஷாக்குனால அதிர்ச்சியினால் மாரடைப்பு ஏற்பட்டும் தற்கொலை செய்து கொண்டு இறந்தார்கள் ஐயோ க நம்ம கட்சிக்காரெல்லாம் இறந்துட்டாங்கன்ற அனுதாபத்தின் பேரில் ஒய்எஸ்ஆர் ஜெகத்மோகன் ரெட்டி வந்து யாத்திரை நடத்துகிறார் ஒவ்வொரு ஊருக்காக போய் அவனுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்து ஆறுதல் செய்து நல்ல காரியம் தான் பண்ணிட்டார் அவருக்கு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு மேலிடத்து உத்தரவு மேலிடத்தில் யார் சோனியா காந்தி அது காங்கிரஸ் அவருடைய யாத்திரை போனதே ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸுடைய அடையாளத்தில் தான் போறாரு போறாரு அதை விரும்பலை காங்கிரஸ் அதை தடுத்தது காங்கிரஸ் நீ யாத்திரை போகக்கூடாதுன்னு ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க வளர்ந்துட போறாரு இவரு மாநிலத்தின் ஒரு சக்தியா வளர்ந்து மாநிலத்துல காங்கிரசின் அடையாளம் தான் ஜெகன்மோகன் அப்படிதான் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் போதுதான் ஊர்வலம் போனார் அப்போதே வந்து அவர் மீது இந்த தடை விதிச்சாங்க சரி அவரை ஜெயில போட்டாங்க சில வருமான ஒரு பிரச்சனை பொருளாதார குற்றத்துக்கு இதெல்லாம் ஒரே தலைமை தான் இருக்கணும்னு நினைச்சாங்க என்று காங்கிரஸ் அதாவது இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் தாங்கள் மட்டுமே தாங்கள் என்பது அடுத்தது வர சரி டவுன் பண்ணும்போது நேரு குடும்பம் இதுதான் பலமாக விடுதலை போராட்ட காலத்தில் இருந்தது பலவீனமாக இப்போது ஆகிவிட்டது நேரு குடும்பத்தை தாண்டி வெளியில தலைவர்கள் இருக்காங்களா இப்ப காங்கிரஸ்ல காங்கிரஸை ஆள காங்கிரஸை நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்களா குலாம் நபி ஆசாத் தாரிக் அன்வார் மோதிலால் ஓரா கபில் சிபல் இவெல்லாம் பண்பட்ட காங்கிரஸ்ல ஊறி போன தலைவர்கள் சரி ஏன் சரத்பவார் கூட மறுபடியும் எழுத்துக்கலாம் சரத்பவாருக்கு என்ன காரணம் இல்ல நான் கேட்கறது நீங்க சொல்ற கபில் சிப்பில் இருந்து குலாம் நபி ஆசாத்ல இருந்து இவங்க எல்லாம் ஏன் ராகுல தலைவரா ஏத்துக்க முடியல தலைவரா ஏத்துக்கிட்டு அதை வச்சு செயல்படுத்தலாம்ல காங்கிரஸை வளர்ச்சி அடைய செய்யலாம்ல ஏ எஸ் எம் கிருஷ்ணா எடுத்துங்க காங்கிரஸ் கர்நாடகாவில் ஊறி போனவர் கர்நாடகா அரசியலில் அவரே என்ன சொன்னார் எங்களுக்கெல்லாம் வாய்ஸ் மரியாதை கிடையாது கட்சியில அப்படி தான் பிஜேபிக்கு போனார் சரி ஆக எல்லாருமே அப்படிதான் தான் மூத்த தலைவரான எஸ் எம் கிருஷ்ணா யங் லீடர் ஆன இவர் ஜோதிராதித்ய சித்ரா சிந்தியா சிந்தியா குடும்பம் அவர் மாதவர சிந்தியா ஊறி போனவர் குடும்பத்தையே போனவர் சரி ஆனா அவர் அவருடைய மகன் வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ஸ் கிடையாது மூத்தவர்களுக்கும் மதிப்பு மரியாதை கிடையாது இளைஞர்களுக்கும் கிடையாது காந்தி தலைமுறை தலைவர்களுக்கும் இப்ப நடக்கக்கூடிய விஷயம் பிடிக்கல அதே போல ராகுல் காந்தி தலைமுறையில இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா போன்றவர்களுக்கும் இங்க நடக்கிறது பிடிக்கல பிடிக்கல இப்ப சச்சின் பைலட் எந்த அளவுக்கு இருக்காரு அதெல்லாம் எவ்வளவு காலம் நீடிக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும் இப்போ இந்த காரணங்களால கட்சியில் ஒரு ஒரு ஜனநாயகம் இல்லை இன்னொரு விஷயம் கபில் ஜிபில் தாரிக் அன்வார் கூட நினைக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா கட்சியில் தேர்தல் நடத்தியிருண்ட காலமாகச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தேர்தல் நடந்தது அதுக்கு பிறகு அந்தந்த காலகட்டங்களெலாம் நடந்திருக்கலாம் பெரிய அளவில் தெரியல கட்சியில் தேர்தல் என்று எப்போது நடந்தது உள்கட்சி ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்சு மார்க்சிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் முறையாக பொதுக்கூடு நடத்தி தேர்தல் நடத்தி தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுப்பாங்க பிஜேபி கூட ஒரு காலத்தில் இருந்தது வாஜ்பாய் தலைவர்கள் பாத்தீங்கன்னா வாஜ்பாய் எலெக்டட் லீடர் எலக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி எல்கே கே எலெக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி அப்படி தான் இருந்தது முரளி மனோஜ் ஜோஷி இருந்தார் ஜனா கூட பிஜேபி தலைவர் இருந்தார் இவங்கெல்லாம் இருக்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்டது உட்கட்சி ஜனநாயகம் இருந்தது இப்போ இது வந்து பிஜேபியில இப்போ குறைஞ்சிருப்பதா நான் நினைக்கிறேன் தெரியல எனக்கு ஆனா வந்து மார்க்சிஸ்ட் கட்சியில இன்னமும் இருக்கு திமுகல இன்னமும் இருக்கு இல்லையா அங்க இருக்கிற கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு சோனியாவோ ராகுலோ தலைவரா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு எடுத்துக்க முடியுமா நீங்க சொல்ற பாயிண்ட்ல இல்ல அப்படி அப்படி எடுத்துக்கலாம் அதனுடைய விளைவு தானே குலாம் நபி ஆசாத் மற்றவர்களா நான் என்ன பார்க்கறேன்னா ராகுல் காந்தியுடைய அணுகுமுறைகள்ல மூத்த தலைவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கான் ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்த உடனே ராஜினாமா செய்கிறார் விலகிறார் திரு ராகுல் காந்தி சரி அப்படின்னா அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்ல எல்லாரும் ஒன்று அதுவும் எடுக்கல அதே தலைவர் நீடிக்கணும்ங்கிற வலியுறுத்தலும் இல்ல அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போச்சு கட்சி சரி காரணம் தலைவர்களுக்கே தங்கள் மேல

தலைமைகளை விரும்பாதவர்கள் அல்லது ராகுல்னுடைய சோனியா காந்தியை தலைமை ஏற்காதவர்கள் கட்சியை விட்டு விலகி போறது மூத்த தலைவர்கள் பொறுத்தவரை இனிமே குலாம் நபி ஆசாத் கபில் சிப் கட்சி விட்டு போகல காங்கிரஸ் கட்சிகள் தலைவர்கள் எழுதுறாங்க விமர்சனம் வைக்கிறாங்க கட்சியை பத்தியான குற்றச்சாட்டுகளை அளவு அவங்க கட்சியில கட்சி நல்லா இருக்கணுமேங்கிற அக்கறை அவங்க கிட்ட இருக்கு இப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு முடிவு எடுத்து இதுதான் அப்படின்னு இதை எல்லாரும் ஏத்துக்கணும் இல்லைன்னா வந்து எப்போதான் கட்சி வலுப்பெறும்னு ஒரு கண்டிஷன் மாதிரி சார் மோடிக்கு நிகராக ராகுலை வந்து அந்த கட்சி பார்க்குது மோடிக்கு எதிராக செயல்படக்கூடியவர் பிரதமர் வேட்பாளரையே ராகுல சொன்னாங்க அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவரா ராகுல் கட்சிக்கு பிளஸ் சார் ராகுல் காந்தி இல்ல காங்கிரஸ் எனக்கு ஒரு சந்தேகம் ராகுல்கே தன்மீது நம்பிக்கை இல்லையோ நினைக்கிறேன் ஏன்னா மாநிலத்தில் தேர்தல் தோல்வி அடைஞ்சிட்ட உடனே விலகினார் ஆமா அப்போ விலகும் போது அதை ஆதரிப்பவர்களோட எதிர்ப்பவர்கள் ஏன் விலகிறீங்க நீ தொடரலாம் அப்படின்னு குரல் எழுந்திச்சு கட்சியிலே எழுதிச்சு சரி இதை மறுப்பு செய்து நான் எடுத்துக் கொடுக்கிறேன் இதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு தோல்வியிலிருந்து நான் மீண்டும் எழுவோம் என்கிற ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு இல்லையோ என்று நான் சந்தேகப்படுகிறேன் இல்ல சார் மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் உட்காந்து பேசுறாரு இல்லையெல்லாம் நடத்துறாரு ஒரு பைக்லன்னா வேகமா வராரு பைக்ல போறாரு வெளியில போறாரு அரஸ்டார தெல்ல போராட்டங்கள்லாம் இல்லேன்னு சொல்லு ஆனா நம்ம கட்சி கட்சி தலைமைங்கிற சுமையை அவர் தாங்குவதற்கு தயாராக இல்லை அதுதான் ஒரு சங்கடம் இது மாதிரியான சூழல் வந்து இந்திரா காந்திக்கு மற்ற தலைவர்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் கூட சரி சரி ஜெயலலிதா மையார்க்கும் கூட சரி யாராக இருந்தாலுமே அந்த தலைமையேற்று

என்கிற மனப்பான்மை மக்கள் மத்தியில் ஊறி போகும்போது நேருட வம்சத்தை சேர்ந்த இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு போல இருக்கிற பிரியங்கா காந்தி என்ற மனத்தை ஏற் மனத்தில் ஏற்படுத்திக்கலாம் சோனியா காந்தி ஏற்பட நம்ம ஏற்காததுக்கு பல காரணங்கள் கூட இருக்கும் அவங்க இந்தியன் பான் இல்லை இந்தியாவில் பிறந்தவர் அல்ல என்கிற ஒரு அதனால தான் சரத்பவார் தாரிக் அன்வார் பி ஏ எல்லாம் வெளியில போனாங்க எல்லாம் மூணு பேருமே காங்கிரஸ் போன தலைவர்கள் ஆகையினால சோனியா காந்திக்கு மைனஸ் பாயிண்டாக இருக்கலாம் முலாயம் சிங் போன்றவர்கள்லாம் எதிர்த்து இருக்கலாம் ஆனால் பிரியங்கா காந்தி போன்றவர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அரசியலில் முன் முன்கூட்டியே முறைப்படி முன்னிறுத்தப்பட்டிருந்தால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அவரால் கட்சி ஒருமைப்பட்டு வலுப்படக்கூடும் என்பதில் காரணம் இல்லை உட்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விமர்சனத்தை நேரடியாக வைக்கல ராகுல் மேலே வெளிநாட்டு தலைவர் கூட சமீபத்தில் அமெரிக்க அதிபர் முன்னாள் அதிபராக இருந்தால் பருக் ஒபாமா சொல்கிறாரு ராகுல் காந்திக்கு பக்குவம் இல்லை அரசியல் தெளிவில்லைன்னு சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்திக்கு அரசியல் தெளிவில்லை என்று இந்திய குடிமகனாக இருக்கிற நான் விமர்சிக்கலாம் ஒரு அந்நியர் கூடாது இந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் நம்முடைய தலைவர்களைப் பற்றி அயல்நாட்டவர்கள் சொல்லுகிற விமர்சனத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை ஆனால் அரசியல் ரீதியிலான கருத்துக்களாக இருந்தால் நாம் எடுத்துக்கலாம் சரி என்னுடைய கருத்து பராக் பாபா மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஒரு கருப்பின தலைவர் அதிபரானார் ஆனால் நம்ம நாட்டு தலைவர் மீது அவர் குறை சொல் நான் ராகுல் காந்தி ஏற்கிறேனோ இல்லையோ அது என்னுடைய நிலைப்பாடு நான் இந்திய குடிமகர் என் இந்திய தலைவனாக யார் இருக்க வேண்டும் நான் முடிவு செய்கிறேன் ஆனால் அவரை பற்றி விமர்சனத்தை நான் செய்வேன் எனக்கு யோகிதை உண்டு அதுபோல் நான் இது இந்த விமர்சனத்தை ஏன் சொல்கிறேன்னா மோடிக்கு விசா தரமாட்டேன்னு மறுத்தாங்க பார்த்தீங்களா அப்போது இனக்கால ஒருத்தனால மோடிக்கு தரமாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா அதையும் நான் கண்டிக்கிறேன் நம்ம இன்னொரு நாடு வந்து விமர்சிப்பதை நாமதிபடுத்த கூடாது என்று நான் மனப்பூர்வம் ஒரு தேச நலனை கருதி நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தியை பற்றி அவர் சொன்ன கூற்று சரியா என்றால் எஸ் ஆமாம் தவிர நிச்சயமாக போதிய ராகுலுக்கு பக்குவம் இல்லை அரசியல் தெரியவில்லைன்னு அவர் சொல்றதுக்கு உரிமை இல்லை ஆனால் அதுதான் உண்மைன்றீங்க அந்த கருத்து உண்மை என்று நான் நேற்று நிச்சயமாக ராகுலுக்கு போதிய பக்குவம் இல்லை ஆனால் போராடுகிறார் இருபது ஆண்டுகள் அரசியல்வாதி சார் இல்ல நல்ல மனிதர் தான் நான் என்ன சொல்றேன் போராட்டங்கள் போராட்டங்களில் ஈடுபடுவது மட்டும் இல்ல கிரைசிஸ் பீரியட்ல ஒரு கட்சி வந்து இக்கட்டான சூழலை தலைமை ஏற்று நடத்துவது தான் ஒரு தலைமை பண்புடைய அடையாளம் எமர்ஜென்சி காலத்திலே இந்திரா காந்தி அம்மையாரும் அவருடைய மகன் சஞ்சய் காந்தியும் தோல்வி அடை படுதோல்வி அடைந்தாலும் கூட அவர் மீண்டும் மூன்றாண்டுகளில் நான்காண்டுகளில் ஆட்சியை கைப்பற்றினார் அந்த அந்த ஒரு ஒரு வைராகிய வேணும் அப்போது கட்சி ஆட்சியும் தன் கைப்பற்றியில் இருக்கும் அதனுடைய மைனஸ் பாயிண்ட்டு வேறு நம்ம ஜனநாயக பார்வையில் ஆனால் கட்சியும் ஆட்சியும் பட்டு போகாமல் இருக்கும் அந்த துணிவும் பயிற்சியும் நான் அடுத்த வார்த்தை பயிற்சியும் ராகுலுக்கு இல்லை காரணம் அவரை வழிநடத்துகிற மூத்த தலைவர்களும் இல்லை அவரை வழிநடத்துகிற அவருடைய தந்தை போன்ற ராஜீவ் காந்தி போன்றவர்கள் இல்லை சரி இந்திரா காந்திக்கு நேரு இருந்தார் ராஜீவ் காந்திக்கு இந்திரா காந்தி இருந்தார் ராகுல் காந்திக்கு யாரும் இல்லை இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்ல அவரு சீனியர் தலைவர்கள் சொல்றதை ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்குதா கட்சியில இல்லைங்கிறது எஸ் எம் கிருஷ்ணா சொல்ற ஸ்டேட்மெண்ட் மூத்த தலைவர்களுக்கு மரியாதை தானே பிஜேபிக்கு போறாரு காங்கிரஸ்ல ஊறினவர் இல்ல பாக்கி சார் நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க காங்கிரஸ் இந்த அளவுக்கு சரிவை சந்திக்கிறது இது நாட்டிற்கே நல்லது இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஜனநாயகத்துக்கு நல்லது ஒரு எதிர்க்கட்சி தேவைன்னு சொல்றீங்க ஆனா அமித்ஷா எல்லாம் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் முக்தி பாரத் அப்படின்னு எல்லாம் சொன்னார் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்கணும் அது அவங்களுடைய கொள்கையை அதை பண்ணிட்டு போறாங்க நான் கேட்கறது மீண்டும் வருமா காங்கிரஸ் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மீண்டும் எழுச்சி பெறுமா காங்கிரஸ் தேசிய அளவில் வலுவான தலைவர் மாநிலங்களவை அளவிலே வலுவான தலைவர்களை உருவாக்கினால் காங்கிரஸ் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் ஒரு வலுவான ஆட்சியையும் கட்சியையும் கட்டமைக்கக்கூடிய சக்தி உண்டு என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை சரி அத நேரு குடும்பத்திலே ஒரு தலைவர் இருந்து அதை கொண்டு வர முடியுமா வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு தெரியவில்லை ஒருவேளை பிரியங்காவுக்கு முறையான பயிற்சி தந்து காலம் கடந்து விட்டது என்று நான் கருதினால் கூட யார் கண்டார் ஆனால் முறையான பயிற்சி பெற்று ஒரு பக்குவமான அணுகுமுறை ஏற்ப அவருக்கு இருந்தால் தலைமையற்றால் அந்த தலைமை கட்சி ஏற்றுக்கொண்டால் கட்சிக்கு அடுத்து மக்கள் ஏற்றுக்கொண்டால் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனால் இன்றைய சூழலில் இல்லை அப்போது ஆல்டர்னேட் என்ன அரேஞ்ச் பண்ணு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த ராஜீவ்காந்தி படுகொலை நாடே ஸ்தம்பித்து விட்டது அப்போ தேர்தலை வந்து அடுத்தடுத்து ஒத்தி வைத்தார் குடியரசுத் தலைவர் அப்போதைய குடியரசு தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அந்த சூழலில் திடீர்னு தேர்தல் நடந்து காங்கிரஸுக்கு அதிகமான இடங்கள் கிடைச்சிது அது ராஜீவ் அனுதாபாலை ஆனால் யார் பிரதமர் என்கிற கேள்வி கிட்டத்தட்ட பல நாட்கள் நீடித்தன அப்போது நரசிம்மராவ் எங்கேயோ இருந்தவர் அப்போது அரசியல் ஓய்வு துறவரம் பெற்றுவிட்டார் அவர் வந்து கட்சி தலைவராகவும் தலைவராகவும் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது சரி லேட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் அவர் அதுக்கு பிறகே ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அமைத்தார் கட்டமைத்தார் கட்சியும் கட்டு கட்டுப்பாட்டோடு தன் கையில் வச்சுக்கிட்டார் அப்போ அவர் நேரு குடும்பத்தை சாராதவர் கட்சி இக்கட்டான சூழல் இருந்தது கட்சி தலைமை இழந்திருக்கிறது சோனியாவும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க நைன்டி ஒன்ல நைன்டி சிக்ஸ் நைன்டி செவனுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இன்னும் சொல்லவா நைன்டி எயிட்டில் தான் அவங்க முழு மூச்சோட இறங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரையில் கட்சியையும் ஆட்சியும் தன் கைக்குள் வைத்து கொண்டு நிலையாக கட்சியையும் ஆட்சியும் நடத்தி சென்றவர் பி வி நரசிம்மராவ் சரி இது முடிந்தது அவர் நேரு குடும்பத்தை சாராதவர் ஒரு நேரு குடும்பத்தை சாராதவர் பிரதமராக இருக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் நேரு குடும்பத்தை சாராதவர் கட்சி தலைமையாக நடத்தி சிறிது அவர் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு இருந்து அதுக்கு பிறகு சீதாராம் கேசரியார் அவர் நேரு குடும்பத்தை சாராதவர் ஆக இந்த நிலையை உருவாக்கி வலுவான கட்டமைப்பை கொண்டு நிலைநாட்டி சென்று விட்டார்கள் அது இது சாத்தியம் சாத்தியம் என்பது ஏற்கனவே ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் நீங்களும் அது ஒரே வார்த்தையை பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் காங்கிரஸுக்கு எதிர்காலம் இருக்கா இருக்கலாம் மிக்க நன்றி திரு பாக்கி சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்குங்க காங்கிரசினுடைய வீழ்ச்சி இங்கே வந்து பெரிய அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை ஒரு க ஒரு எதிர்கட்சி கட்டாயம் தேவைப்படுகிறது அந்த கட்சியின் சரிவு வந்து அந்த கட்சி இன்னும் மீண்டு வரவேண்டிய காலகட்டத்தில் இருக்குது அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிருக்கேன் நீங்கள் நிறைய பதில்கள் சொல்லிவிங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பாரத விளாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்